சுகப்பிரசவம் ஒரு வரம் தொடர்ச்சி பாகம் இரண்டு இருபத்தி ஓராவது விஷயம் சாப்பிடும்போது உணவை மட்டுமே கவனித்து சாப்பிட வேண்டும் வேறு எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது இருபத்தி ரெண்டு குழந்தைகளுடன் அமர்ந்து சாப்பிடும்போது அவர்களை கவனித்து கொண்டு சாப்பிடுவது அவரவர் உணவினை கவனமின்றி சாப்பிட்டு கோட்டை விடுதல் ஆகும் இருபத்தி மூணு ஃபாஸ்ட்ஃபுட் எனும் நவீன துரித உணவுகள் கெமிக்கல்கள் கலந்து தயார் செய்யப்படுவதால் அவற்றை முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் இருபத்தி நாலு டிவி போன்ற ஊடகங்களின் பல உணவுப் பொருட்கள் விளம்பரம் செய்யப்படுகின்றன இவற்றை வாங்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது இருபத்தி ஐந்து குளிர்சாதன பெட்டியில் ஃப்ரிட்ஜ் நீண்ட நேரம் உணவுப் பொருட்களை வைத்திருந்து சாப்பிடக்கூடாது முடிந்தவரை ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து விடலாம் அல்லது குறைந்த நேரமே வைத்திருந்து விரைவாக எடுத்து சாப்பிட்டு விடலாம் இருபத்தி ஆறு கர்ப்பகாலத்திலும் அதற்கு முன்பும் ஹோட்டல் உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம் விருப்பத்திற்காக எப்போதாவது ஒரு முறை ஹோட்டல் உணவுகளை சாப்பிடலாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீர்கள் இருபத்தி ஏழு அஜினோமோட்டோ சோடா உப்பு கலந்த எந்தவொரு உணவையும் சாப்பிடக்கூடாது வீட்டில் இவற்றை பயன்படுத்தி உணவுகளை தயார் செய்யக்கூடாது இருபத்தி எட்டு போதைப் பொருட்களை எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடாது இருபத்தி ஒன்பது கர்ப்பகாலத்தின் போதும் குழந்தை பிறப்பிற்கு பின்னரும் தாய்மையடைந்த பெண்ணின் நாவிற்கு பிடித்திருக்கும் உணவினை மட்டுமே சாப்பிட வேண்டும் தாய்மை அடைந்திருக்கும் பெண்ணின் வயிற்றில் வளரும் சிசுவிற்கு என்ன உறுப்புகள் உள்ளே உருவாக்கி கொண்டுள்ளதோ அந்த உறுப்பிற்கு தேவைப்படும் சத்துக்களான வைட்டமின்களும் தாது உறுப்புகளும் எந்த உணவில் இருக்கிறதோ அந்த உணவு மட்டுமே கர்ப்பிணி பெண்ணின் நாக்கிற்கு பிடிக்கும் எனவேதான் வளைகாப்பு எனும் கட்டுசோறு ஆக்கி போடும் திருவிழாவின் போதும் வகை வகையாக உணவை பலவித சுவைகளில் சமைத்து பரிமாறும் திருவிழாவினை பாரம்பரியமாக நடத்தி வருகிறார்கள் இந்த அடிப்படையில்தான் கற்பகாலத்தில் பெண்கள் தாங்கள் நாக்கிற்கு பிடித்த உணவுகளை மட்டும் சாப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது அது நல்ல பொருளாக இருக்க வேண்டும் என்பதும் முக்கியம் பிடித்த உணவை மட்டுமே சாப்பிடுவது குழந்தை நன்றாக பிறக்க உதவும் முப்பது சாப்பிட்டு போது எப்போது சுவை போகிறதோ அத்துடன் உணவு உண்பதை நிறுத்த வேண்டும் உதாரணமாக முதல் இட்லி சாப்பிடும்போது சுவையாக இருக்கிறது நான்காவது இட்லி சாப்பிடும்போது சுவை அற்று போகிறது எனில் ஐந்தாவது இட்லி சாப்பிடக்கூடாது நிறுத்திவிட வேண்டும் அதாவது சாப்பிட்டு கொண்டுள்ள போது எந்த இடத்தில் சுவை இல்லாமல் போகிறதோ அந்த இடத்தில் சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் முப்பத்தி ஒன்று அசைவ உணவுகளை கர்ப்பகாலத்திற்கு முன்பும் காலத்திலும் சாப்பிடுவதை தவிர்ப்பது சிறந்தது முப்பத்தி ரெண்டு முளைகட்டிய தானியங்களை சாப்பிடுவது சிறந்தது முப்பத்தி மூன்று இயற்கை உணவுகளை பிடித்தமான உணவுகளை தேவையான அளவு எடுத்துக்கொள்வது சிறந்தது முப்பத்தி நாலு தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்க கூடாது தேவைப்பட்டால் லேசாக சூடுபடுத்தி கொண்டு குடிப்பதற்கு பயன்படுத்தலாம் முப்பத்தி அஞ்சு தண்ணீரை சுத்தம் செய்ய எந்த வாட்டர் ஃபில்டரும் பயன்படுத்தக்கூடாது தேவைப்பட்டால் எந்த விளம்பரமும் இல்லாமல் சாதாரண விலையில் கிடைக்கும் எளிய வாட்டர் ஃபில்டரை பயன்படுத்துங்கள் தண்ணீரை மிகவும் தூய்மை செய்து தரும் என்ற பெரிய அளவில் ஊடகத்தில் விளம்பரம் செய்யப்பட்டு அதிக விலையில் கிடைக்கும் வாட்டர் ஃபில்டரை வாங்கி பயன்படுத்துவதை அறவே தவிர்த்து விடுங்கள் முடிந்தவரை வாட்டர் ஃபில்டர் உபயோகிப்பதை தவிருங்கள் முப்பத்தி ஆறு பாட்டில்களில் பாக்கெட்டுகளில் அடைத்து கடைகளில் விற்கப்படும் தண்ணீரை குடிப்பது நல்லதல்ல எனவே வீட்டிலேயே இயற்கை வழிகளில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரையே குடிப்பதற்கு பயன்படுத்துங்கள் வெளியில் செல்லும்போது முடிந்தவரை இதையே எடுத்து சொல்லுங்கள் ஒருவேளை வெளியில் செல்லும்போது இவ்வாறு எடுத்து செல்ல இயலவில்லை எனில் வேறு வழி இல்லை எனும் சூழலில் பாட்டில் நீரை உபயோகிப்பதை தற்காலிகமாக செய்யலாம் முப்பத்தி ஏழு தண்ணீரை மண்பானையில் ஆறு மணி நேரம் வைத்திருந்து குடிப்பதற்கு பயன்படுத்துவது சிறந்தது முப்பத்தி எட்டு தண்ணீரை நாலு மணி நேரம் தாமிரம் அதாவது காப்பர் பாத்திரத்தில் வைத்திருந்து குடிப்பது சிறந்தது முப்பத்தி ஒம்பது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் தோற்றான்குட்டையை பயன்படுத்தி தண்ணீரை சுத்தம் செய்து குடிப்பது சிறப்பிலும் சிறப்பு நாற்பது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மூலிகைகளை வாங்கி வந்து அதை தட்டி அவற்றை ஒரு வெள்ளை துணியில் சிறு மூட்டையாக கட்டி கொண்டு அதை குடி தண்ணீரில் மூழ்க வைத்து விட வேண்டும் பின்னர் அந்த மூலிகை தண்ணீர் குடிப்பது மிக மிக சிறந்தது நாற்பத்தி ஒன்று தண்ணீரை அண்ணாந்து குடிக்கக்கூடாது வாய் வைத்து சப்பி குடிக்க வேண்டும் ஒருவேளை அண்ணாந்து குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது அண்ணாந்து தண்ணீரை வாயினுள் ஊற்றும் போதே விழுங்கக்கூடாது வாயினுள் தண்ணீர் ஊற்றிய பின்னர் அதை பொறுமையாக சுவைத்துதான் விழுங்க வேண்டும் நாற்பத்தி ரெண்டு ஒரு நாளைக்கு இவ்வளவு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என எந்த அளவும் இல்லை தாகம் இருக்கும்போது தண்ணீர் குடியுங்கள் ஆசை தீர குடியுங்கள் மீண்டும் தாகம் எடுத்தால் குடியுங்கள் நாற்பத்தி மூணு ஜன்னல் கதவுகளை அடைத்து வைத்து கொண்டு அசுத்த காற்றிலேயே தூங்கக்கூடாது படுக்கை அறை சமையலறை அலுவலகம் பணி செய்யும் இடங்கள் என எங்கிருந்தாலும் புதிய காற்று உள்ளே வரவும் அசுத்த காற்று வெளியே செல்லும்படியாகவும் அரை காற்றோட்டமாக இருக்கும்படி ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நாம் தூய்மையான காற்றை மட்டுமே சுவாசிக்க வேண்டும் அசுத்தமான காற்றை நாம் சுவாசிக்க கூடாது நாற்பத்தி நாலு கொசுக்களிடமிருந்து காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக கொசு விரட்டிகள் கொசுவத்தி ஆயில்கள் லிக்விட் ரிப்பிலண்ட்கள் எனப்படும் தீவிர கொசுவத்திகள் மற்றும் உடலில் பூச்சிக்கொள்ளும் கிரீம்கள் ஆகியவற்றை ஒருபோதும் பயன்படுத்தவே கூடாது இது கர்ப்பிணி பெண்களுக்கு உகந்தது அல்ல நாற்பத்தி ஐந்து போர்வையை தலையோடு சேர்த்து போத்திக்கொண்டு உறங்கக்கூடாது இவ்வாறு செய்வதால் காற்றோட்டம் குறைந்து உடலுக்கு தேவையான பிராணவாயு சுவாசிப்பது குறைந்துவிடும் இது கர்ப்பகாலத்தில் உடம்புக்கு நன்மை செய்யாது நாற்பத்தி ஆறு ஏசியை பயன்படுத்தக்கூடாது ஒருவேளை அவ்வாறு பயன்படுத்த வேண்டுமெனில் மிக குழு குழு என்று இல்லாமலும் சூடாகவும் இல்லாமல் உடலின் வெப்பநிலைக்கு ஏற்ப சமமாக இருக்குமாறு ஏசியை பயன்படுத்த வேண்டும் மேலும் அறையின் உள்ளே இருக்கும் காற்றை மட்டுமே குளிர்ச்சி செய்வதாக இல்லாமல் வெளிக்காற்றை குளிர்ச்சி செய்து தரும் ஏசியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் நாற்பத்தி ஏழு உட்கார்ந்த நிலையில் தூங்குவதை வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் செய்ய வேண்டும் இது கர்ப்பிணி பெண்களுக்கும் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கும் மிகவும் நல்லது நாற்பத்தெட்டு தூக்க மாத்திரைகளை எப்போதுமே பயன்படுத்தக்கூடாது நாற்பத்தி ஒம்பது குப்பரை படுத்து தூங்கக்கூடாது மல்லாக்கா படுத்தும் தூங்கக்கூடாது ஒரு புறமாக சரிந்த நிலையில் மட்டுமே படுத்து தூங்க வேண்டும் ஐம்பது வலது பக்கமாக சரிந்து உறங்கி கொண்டுள்ள அப்படியே இடது பக்கமாக சரிந்து படுத்து உறங்கக்கூடாது எழுந்து அதன் பின்னர் மறுபுறம் சரிந்து படுத்து உறங்கலாம் ஐம்பத்தி ஒன்று வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை டுவா தூக்கம் எனும் ஆழ்ந்த தூக்கத்தை தரும் சிகிச்சையை கர்ப்பிணி பெண்களுக்கு உடன் இருப்பவர்கள் கொடுத்து வருவது மிக மிக சிறந்தது யூடியூபில் டுவா தூக்கம் பை ஹீலர் பாஸ்கர் எனும் தளத்தில் பார்த்து இதை பற்றி அறிந்து கொண்டு கடைபிடிக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு உடற்பயிற்சியில் நாம் கற்றுக்கொள்ள ஒன்பது இணைப்பு பயிற்சிகளை தினமும் செய்து வருவது மிக மிக நல்லது அதில் வயிற்றை அமுக்கும்படியான பயிற்சிகளை மட்டும் தவித்துவிடலாம் ஐம்பத்தி மூன்று பல்வேறு தியானங்களை செய்வதன் மூலம் சிறந்த குழந்தையை பெறலாம் ஐம்பத்தி நாலு கர்ப்பகாலத்திற்கு முன்பும் கர்ப்பகாலத்திலும் யோகா ஆசனங்களை செய்து வரலாம் ஆனால் வயிற்றை அமுக்கும் பயிற்சிகளை மட்டும் செய்யாமல் தவிர்த்து விடுவது நல்லது ஐம்பத்தி அஞ்சு கர்ப்பிணி பெண்கள் சாதாரணமாக எல்லா வேலைகளையும் செய்து வரலாம் சாலைகள் அமைப்பு திட்டங்களில் கர்ப்பிணி பெண்களும் சாலைகள் போடும் அந்த கடுமையான வேலைகளில் ஈடுபட்டு வருவதை நாம் பார்த்திருக்கிறோம் வெயிலின் கடுமையிலும் தூசிகள் சுழன்று வீசுவதற்கு இடையிலும் கற்களை சுமப்பது உட்பட பல வேலைகளை செய்து வருவார்கள் குழந்தை பிறப்பதற்கு முந்தைய நாள் வரை அந்த வேலையை அவர்கள் செய்து வருவார்கள் அவர்களுக்கெல்லாம் சுகப்பிரசவத்தில்தான் குழந்தை பிறந்திருக்கிறது எனவே கர்ப்பகாலத்தில் பெண்கள் அனைத்து வேலைகளையும் தாராளமாக செய்யலாம் வயிற்றை அமுக்கும்படி செய்வதும் வேகமாக செய்வதும் தடாலடியாக வேலை செய்வதும் தலை கீழாக நிற்பது ஆகியன மட்டும் தவிர்த்தல் நல்லது ஐம்பத்தி ஆறு கர்ப்பிணி பெண்கள் வாக்கிங் எனப்படும் நடைப்பயிற்சியை எந்த அளவுக்கு அதிகமாக மேற்கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு சுகப்பிரசவம் எளிதாக நடக்கும் ஐம்பத்தி ஏழு சீக்ரெட் எனும் மனதிற்கு வலுவூட்டும் டாக்குமெண்ட்ரி படத்தினை அடிக்கடி பார்க்க வேண்டும் ஐம்பத்தி எட்டு ரங்கராட்டின ரகசியம் என்னும் ஆழ்மன பதிவுகளை நேர்மறையாக மாற்றும் விஷயத்தை கற்றுக்கொண்டு அதை அடிக்கடி பயன்படுத்தி வர வேண்டும் ஐம்பத்தி ஒம்பது மனதின் மனம் எனும் தலைப்பில் மனதை பற்றிய என்னுடைய வகுப்பின் வீடியோ அல்லது ஆடியோவினை பார்த்து அதை பின்பற்றி மனதை நிம்மதியாக வைத்து கொள்ள வேண்டும் அறுபது மனதிற்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களை அதிகரித்தால் மட்டுமே சுகப்பிரசவத்தில் பிறக்கும் குழந்தையாக நாட்டு குழந்தையாக அது இருக்கும் அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலியமாக அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினமும் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி